வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. 25ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்கே வரேன், எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலி இது நான் வந்து சிங்கப்பூர் போகிறதுனால நாளை டே ட்ரிப்பு, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 3 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் இது ஒரு 1 டே பிஃபோரே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நேற்று மார்க்கெட் ஒரேடியாக எங்கேயோ ரன் அப் ஆகிடும்னு நினச்சோம். அவ்வளோ அந்த ரன் அப் ஆகல, வெறும் 41 பாயிண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் சென்டிமெண்ட் ஓவராலாக வந்து இது தான். மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய காசு இருக்குது. இறங்கி இறங்காகவும் வாங்கிட்டே இருக்குவான். அதனால் ரொம்ப இறங்கவும் இறங்குற மாட்டேங்குது, ஏறவும் ஏற மாட்டேங்குது. ஏறினா எஃப்ஐஐ விற்கிறான், இறங்கினா டிஐஏ வாங்கிக்கிறான். இந்த மார்க்கெட் வந்து இழுபறியில் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. டைம் கிடச்சதுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தரேன். பட் இப்போதைக்கு வந்து இன்றைக்கி நைட் அமெரிக்கா ஓப்பன் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியும். கோல்டில் மைனர் டிப் இருந்தால் கூட அமெரிக்கா யூரோப்பில் இது வண்டர் ஓண்டாக இருக்கிறதுனால $3,000 வரைக்கும் போகும் கோல்டு அப்படிங்கிறாங்க. $3,000 இங்கேருந்து 2500 இங்கேருந்து ஒரு $500 20%. நான் வந்து 12-15% அதனால தான் அண்டர்பிளே பண்ணி சொன்னேன். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது ரூபா. மற்ற எல்லா ஏஷியன் கரன்சியும் ரேலி அரைச்ச நம்ம கரன்சியை மட்டும் போட்டு தர்மடி அடிக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆகல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்யாண் ஒரேடியாக தூக்கிடுச்சு. 10% அப்பு, more than 10 bagger திரும்பி 605. நாட்கோ 6% அப்பு, 1575. மணப்புரம் 3% ஏறி 219. ஓலா ஸ்கூட்டர் இன்னைக்கு தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு, 5% 132. இந்த ஒரு ரிப்போர்ட் படித்தேன் இவி கம்பெனிஸ் பற்றி. இதில் வந்து 3 இவி கம்பெனியும் ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஹீரோவோட விடாவும் சரி, டிவிஎஸ்ஸும் சரி, பஜாஜும் சரி. பட் 8-10% தான் அவங்க டேர்ன் ஓவர் வந்து இவி வெஹிக்கிளாக இருக்கிறதுனால அவங்களால இந்த லாஸஸ் அப்சர்வ் பண்ணி ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்காங்க. இதில் வந்து பஜாஜ் தான் பெஸ்ட்டு பொசிஷன்டு. ஏன்னா அவங்க 3-வீலரில் இருக்காங்க. 3-வீலரில் போத் பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணுறதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு மார்ஜின்ஸ் பெட்டராக இருக்குது. ஸோ 3-வீலர் எலக்ட்ரிக் ஆட்டோ மார்ஜின்ஸ் வச்சு இந்த சேத்தை கிராஸ் சப்சிடைஸ் பண்ணுறாங்க. அதனால் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு மார்ஜின்ஸ் வந்து பஜாஜுக்கு தான். பட் வால்யூம் ஏறினா தான் இவங்க 3 பேரும் ப்ராஃபிட்டபிள் ஆவாங்க. டிவிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பர் யூனிட் நாங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிட்டோம், ஆனால் எபிட்டா லெவலில் லாஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது, இதை கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஃபஸ்ட்டு டைம் எலக்ட்ரிக் பைக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னு டிவிஎஸ் மோட்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நெட்ஒர்க் எல்லாரும் வைடன் பண்ணி பை த எண்ட் ஆஃப் தி இயர்க்குள்ள எல்லாரும் 600 டீலருக்கு மேலே இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் விற்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஓலாவால் ப்ராஃபிட்டபிளவே ஆக முடியாது. வார்னிங் கான்டெக்ஸ்டில் ஒரு ரிப்போர்ட்டே வந்திருக்கு, இவங்களால ப்ராஃபிட்டபிளே ஆக முடியாதுன்னு. என்னைக்கு இது வெடிக்கும் தெரியாது, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்தியன் டிசைன்டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து வரும்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் இயரில் வரும். ஸோ இப்போதைக்கு எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரும் ப்ராஃபிட்டபிள் கிடையாது. பட் இந்த பிக் 3க்கு அதர் சோர்சஸ் இருக்கிறதுனால அவங்களால ரீகூப் பண்ணி அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் ஆவாங்க. ஏத்தரை டெஃபினட்டாக அட் சம் டைம் ஹீரோ மோட்டர் முழுகிடுவாங்க. இதுதான் கதை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில். ஏன்னா திரும்பி திரும்பி நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் என்ன கதைன்னு கேட்குறீங்க. ஹோண்டா மோட்டர் சைக்கிள்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்கூட்டரில் நம்பர் 1. இப்போ மோட்டர் சைக்கிள்லையும் க்ளோசிங் த கேப் வெரி ஃபாஸ்ட்டு. நீங்கள் ஹோண்டாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபார் சுப்பீரியர் டு இன்வெஸ்டிங் இன் எனி இந்தியன் 2-வீலர் ஆட்டோ. அதனால் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா லாங் டேர்முக்கு ஹோண்டா மோட்டர் சைக்கிள்ஸ் வாங்குறது இம்பார்ட்டண்ட். இது இந்த 2-வீலர் இவியில் எதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பல பேர் கேட்டவங்களுக்கு பதில். அடுத்தது தங்கம் மார்க்கெட்டை பற்றி ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போதைக்கு கோல்டு லோன்ஸ் வந்து 7.1 lakh crores தான் இருக்குது இந்தியாவிலன்னு சொல்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்தில் இது 14 லட்சம் கோடி வரைக்கும் வளரும்.
அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இன்ஸ்பைட் ஆஃப் ஆர்பிஐ ரொம்ப டைட்டா மானிட்டர் பண்றது. ஏன்னா ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூணு லிமிட்ஸை எல்லா லெண்டர்ஸும் வயலேட் பண்றாங்க, ஈவன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கூட வயலேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸ்ட்ரிக்டா 75% ஆஃப் தி கொலாட்ரல் தான் லோனா கொடுக்கணும்னு ஆர்பிஐ ரூல். கிராமேஜில் இங்கே அங்கே ட்வீக் பண்ணி இதை 90% வரைக்கும் கொண்டு போகிறாங்க. நிறைய 18 கேரட் கோல்டை 22 கேரட்டும் ரீக்ளாசிஃபை பண்ணிடுறாங்க. அந்த கிளாசிஃபிகேஷனில் தப்பு. கிராமேஜில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேள்வி. இது மாதிரி தவறுகள் பண்ணதுனால்தான் இந்தியா இன்ஃபோ லைனை பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்பிஐ. அதனால்தான் மனப்புறமும் முத்துவிட்டும் மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணுறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ், இந்தியாவில் இருக்கிற கோல்டு லோன் பிஸ்னஸ்ஸு 14 லட்சம் கோடி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் இப்போ சுமார் 25,000 டன் கோல்டு மக்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு கடன் வேணும்னா மக்கள் இதில் தான் வந்து வாங்குவாங்கன்னு எதிர்பார்ப்பு. இது நிச்சயமாக நடக்கும்னு தெரியும். அதனால தான் நம்ம வந்து சவுத் இந்தியன் பேங்க், முத்தூட் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறமா வந்து மணப்புரமில் பொசிஷன் எடுத்து வச்சுருக்கோம். ஃபெட்ரல் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்குன்னு இருக்கிற எல்லா சின்ன பேங்க்கும் இந்த கோல்டு லோனில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. கரூர் வைசியா பேங்க் உறுப்பிட நம்மளுக்கு இது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும்னு நிச்சயமாக தெரியும். அதனால் 32 ரூபாய்க்கு முதல்ல நம்ம கன்சிடர் பண்ண மணப்புரம் இன்றைக்கி 216 ரூபா இருந்தாலும் below 200 போச்சலாம். டிஃபன் காஃபி மாதிரி நீங்கள் அக்வயர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லாங் டேர்மில் ரிசல்ட் கொடுக்கும். இந்த நான் சொன்ன எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் டிப்ஸில் வாங்க பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய கருத்து. அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி ஒரு நியூஸ். தெலுங்கானாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ப்ராப்ளம் இது. டெபாசிட் போட்டிருந்த ஒரு வயசான கப்பலில் 63.7 லட்சம் ரூபாவை சுட்டுட்டாங்க. நான் சொல்லலை, நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் சொல்லுது. இதில் சம்மந்தப்பட்ட வயசான கப்பலுக்கு 92 வயசும் 87 வயசும் ஆனது. இவர் பேர் பிரேஷ் சந்திர கங்கோபாத்யாய், பெங்காலி, ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அங்கே ரிட்டையர் ஆகி ஹைதராபாத்தில் இருக்கிறார். அவர் ஒய்ஃப் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் 2017 போட்டிருக்காரு. ஆட்டோ ரினியூவலு கொடுத்துருக்கிறாரு. 2019 கங்கோபாத்யாய் போய் அந்த SBIல பேங்கோட பாஸ்புக்கை அப்டேட் பண்ண கொடுத்துருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஸ்புக் அப்டேட் பண்ண முடியாதுன்னு ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோன்னே 3 லட்சம் ரூபா தான் இருந்திருக்கு. இன்டர்நெட் பேங்கிங் வழியாக வெள்ளை எடுத்துருக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டை வந்து வெறும் வியூ ஒன்லியில் தான் செட் பண்ணியிருக்கிறார் ஐஏஎஸ் தாத்தா. அதை இன்டர்நெட் பேங்கிங் எனக்கு வேணாம், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு தாத்தா சொல்லியிருக்கிறார். ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தாத்தா பாட்டிக்கு தெரியாமையே எவனோ ஒருத்த இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணி அந்த பணத்தை வட சுடுற மாதிரி சுட்டுட்டான். அது தாத்தாவுக்கு தெரியாது. உடனே தாத்தா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறார். பேங்க் மேனேஜர் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார். அப்புறம் கங்கோபாத்யாய் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டேட் கமிஷனுக்கு அப் டு டேட் வட்டி வரைக்கும் கொடுத்தீங்கன்னா 63,74,000 ரூபா வரும், மென்டல் அக்னிக்காக 25 லட்சம் ரூபாவும் 20,000 ரூபா லிட்டிகேஷன் ஃபீன்னு கேட்டிருக்காரு. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, இதே மாதிரி தாத்தாக்கு இன்டர்நெட் பேங்கிங் நம்மளால 90 வயசில் ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் தாத்தா வந்து வாணான்னு சொல்லியிருக்கிறார். பேங்க்கு அவங்க கேட்காமையே கொடுத்து அவங்கள ஃப்ராடுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. தாத்தாக்கு இது மாதிரி கொடுத்துருக்கோங்கிறதையும் சொல்லலை. சரி, இப்போ தாத்தாக்கு 92 வயசு, ஜட்ஜ்மெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பச்சா தாத்தாவுக்கு 90 வயசு, அப்பா இந்த காசை கொடுத்துருக்குறான், எப்படி இந்த காசை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ இருந்த மேனேஜிங் டைரக்டர், சேர்மன், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கும் மேலே அப்பீல் போகலாம் அப்படின்னு டிசைடு பண்ணி நேஷ்னல் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிருக்கிறாங்க. அங்கேயும் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேனேஜரே சொந்தமாக தானே கொடுத்துருக்குறான், அந்தாலும் எங்கே கேட்டிருக்கான், டாக்குமெண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்டப்போ டாக்குமெண்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் SBI என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாராவது இன்டர்நெட் பேங்கிங் வந்தால் நேரம் படம் பிடிச்சிட்டு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக என்னென்னா, வயசானவங்கன்னு தெரிஞ்சு பேங்க்கிலே இருக்கிறவங்க வனோத்த இவங்க பேரில் இன்டர்நெட் அக்கௌண்ட்டை வாங்கி பணத்தை அட்டையாக போட்டுட்டோம், இது கண்டுபிடிச்சி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கலாம். அப்படியே தாத்தா மேலே பழிய போட பார்த்துருக்குறாங்க பேங்க்கு. இதுதான் பப்ளிக் செக்டர் பேங்கிங். உஷாராக இருங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்கை பார்த்து அணுகுங்க. இது நானாக சொல்லலை, தமிழ் ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு, அதையும் போட சொல்கிறேன். சுச்சிதா தலால் நடத்துகிற மணி லைஃப்லேயும் வந்திருக்கு, அதையும் போடுறேன். இதிலேருந்து
கவர்மெண்ட் பேங்க்குகள் எவ்வளோ அழகாக நடத்துகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதனால் கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. உங்கள் பணம் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே இவ்வளோ காசு போயிடுச்சு. அதனால் அப்பப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் முதல்ல கிரிக்கெட்டில் அப்பீல் பண்ணுற மாதிரி லவுடாக அப்பீல் பண்ணிவிடுங்க. கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அவர் சிங்கப்பூர் போயிருக்கிறதுனால ரெண்டு மூணு மார்க்கெட் நியூஸ் இருந்தது. ஆல்வின் எங்களை பிடிச்சிட்டார். மக்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் சொல்லணும் நீங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் ஆனந்த் ஃபேன்ஸ்லாம் கோவப்படுவாரா, அவர் இல்லாமல் நான் அவர் சேனலில் வந்து வந்தால் உளறினா ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால் கீழே கோமா கமெண்ட் ஏதாவது அடிக்கணும்னிங்கன்னா ஆல்வினை திட்டி அடிங்க, ஏன்னா அவர் ஒரு ஐடியா அது. ஸோ எதுக்கு சொந்திருக்கோன்னா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து யூஎஸில் பயங்கரமாக இறங்கிடுச்சு. நல்லா யோசிச்சாங்க இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் வந்து அடிப்பாங்கன்னு. ஆனால் இந்தியன் மார்க்கெட் அப்படி ரியாக்ட் ஆகல. ஜாப்பனீஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக போச்சு. இப்போ இந்தியன் மார்க்கெட் நாங்கள் பேசுகிற நேரத்தில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ரெண்டு மூணு ஷேர் டாடா டிவி இருந்தாவது இப்படி மேலே கீழே போயின்னு இருக்குது, அதெல்லாம் தனியாக விடுங்க. ஓவரால் மார்க்கெட் பார்க்கும்போது அவ்வளோ அடிப்பில்ல. நம்ம எஃப்ஐஎஸ் அப்படியே பயங்கரமாக எடுக்கிறாங்களா இல்லைன்னு புரியல, இல்லை நம்ம டிஐஎஸ் அப்படியே பயங்கரமாக வாங்குறாங்கன்னு நாளைக்கு தான் தெரியும் டேட்டா பார்த்தா. ஆனால் நம்ம மார்க்கெட் மூவ் ஆகலை. ஏன் அமெரிக்கன் மார்க்கெட் மாத்திரம் மூவ் ஆச்சு, நம்ம இந்தியன் மார்க்கெட் மூவ் ஆகலைன்னு நிறைய பேர் வண்டர் பண்ணலாம். அது மெயின் ரீசன் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஒரு மீட்டிங் வரும், அந்த மீட்டிங் வர போகிறது அதில் பேச போகிறது. அந்த பேசும்போது என்னென்னு பேச போகிறாருன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது, அது சாஸ்வத் சொல்வார். ஸோ ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, இல்லை கீழே போனால் எவ்வளோ கீழே போகும், அந்த மாதிரி நியூஸ் வந்து கொடுக்குற பாடி. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு கிராவிட்டி மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸஸுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேலே போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து கம்மியாகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கீழே போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸஸ் மேலே போகும். ஸோ இப்போ என்னென்னா வந்து மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபெடரல் ரிசர்வ் கவர்னர் ஜெரோம் பவுல் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அட்லீஸ்ட் 0.25 basis points வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மார்க்கெட். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஆகி ரிசெஷன் போகலாமா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்துச்சுன்னா மார்க்கெட்டும் அதில் அடிபடும், அந்த பயத்தில் வந்து மார்க்கெட் செல் ஆஃப் நடக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்கில் ஜெரோம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்னு நியூஸ் கொடுத்தா கூட மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதை மீட் பண்ணலைன்னா அப்போ வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்க்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும் தட் வெதர் வந்து மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே இருக்க போகுதுன்னு. பட் டேட்டா யூஎஸ்ல லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா என்னதுன்னா வந்து ஜாப்ஸ் கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் கம்மி ஆகிட்டு இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஜாஸ்தியாயிருக்கு. ஸோ அது ரிசெஷனுக்கு வந்து ஒரு இண்டிகேஷனான வந்து ஒரு பயம் மார்க்கெட்ல. அந்த பயம் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு வந்து ஒரு ஃபீலிங். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யுது, நம்ம மாரி ஆனந்த் சார் மாரி நம்ம எல்லாம் காம்ப்ளிகேட்டட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி வாங்க முடியாது. நீங்களாம் என்ன மாரி தான் காமன் இன்வெஸ்டிங் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த நியூஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி இருக்கலாம் மார்க்கெட்ல, திடீர்னு மார்க்கெட் கொஞ்சம் மேலே கீழே போகலாம் பயப்படாதீங்க, லாங் டேர்மில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, இது என்ன வாலட்டிலி பார்த்தாலும் ஷார்ட் டேர்ம் தான், ஸோ நர்வஸ் ஆகாதீங்க. ரெண்டாவது, இதுமாரி மார்க்கெட்டுக்கு எதாவது கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது நம்ம பட்ஜெட் டே வந்து உயிர்ந்தது, அதுமாரி ஏதாவது உயிர்ந்ததுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ரெடியாக இருங்க. நம்ம டிஃபன் காஃபி ரேஞ்சில் நம்ம ஆசைப்பட ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ணலாம், அந்த ரேஞ்சுக்கு வந்தால் வரலாம். ஸோ சந்தோஷப்படுறதுக்கு நியூஸும் இருக்குது. ஆக மாட்டோம், பயப்படாதீங்க, நம்ம பார்க்க கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸில் ஒன்றும் மாறல, ஸோ நர்வஸாக இருக்காதுன்னு சொல்ல வர்றார் ஆல்பின் சார். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. ஆனந்த் வந்து சிங்கப்பூரில் இருக்கார், அவரோட நான் ரிமோட்டாக நாளைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். அவர் வந்துடுற திரும்பி சேனலில் அப்போ அவர் வரும்போது நம்ம திருப்பி அவரை நான் நேரம் பார்க்கும்போது கேட்குறேன், இதுமாரி நான் சொன்னேனேப்பா நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு அவரை கேட்குறேன், அவரும் சொல்லுவார். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும், என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.